சோலைமலை இளவரசி அத்தியாயம் 3 சேவல் கூவிற்று. குமாரலிங்கம் சோலைமலையின் அடிவாரத்திற்கு வந்து சேர்ந்தபோது மலைமேலே ஒளிர்ந்து அவனை அவ்விடத்திற்கு கவர்ந்து இழுத்த முருகன் கோவிலின் அமர தெய்வம் பார்வைக்கு மறைந்துவிட்டது. அதற்கு பதிலாக கீழ் திசையில் உதித்து சிறிது மேலே பிரயாணம் செய்திருந்த விடிவெள்ளி உதயகன்னியின் நெற்றிச் சுட்டியில் பதித்த கோயினூர் வைரத்தை போல் டால் வீசிற்று. கிழக்கு நன்றாக வெளுத்து சுக்கரனுடைய பிரகாசம் மங்கத் தொடங்கிய சமயத்தில் குமாரலிங்கம் சோலைமலை அடுத்திருந்த பாழடைந்த கோட்டையை அடைந்தான். களைப்பினால் உன்னுடைய கால்கள் கெஞ்சின. தன்னை மீறி வந்த தூக்கத்தினால் கண்களும் தலையும் சுழன்றன. இனிமேல் சிறிது தூரமும் நடக்க முடியாது. இந்த பாழடைந்த கோட்டைக்குள்ளே புகுந்து எங்காவது ஒரு இடிந்த மண்டபத்தை பார்த்து படுத்துக்கொள்ள வேண்டியதுதான். ஜனசஞ்சாரம் இல்லாத இடம், பத்திரத்திற்கு குறைவு ஒன்றுமில்லை என மனதில் எண்ணினான். மதில் சுவர் இடிந்ததனால் ஏற்பட்ட வழி மூலமாக கோட்டைக்குள்ளே புகுந்து சென்றான். மிக வியப்பான எண்ணம் ஒன்று அப்போது அவன் மனதில் தோன்றிற்று. அந்த கோட்டைக்குள்ளே முன் எப்போதோ ஒரு சமயம் ஏறக்குறைய இதே மாதிரியான சந்தர்ப்பத்தில் ஒளிந்து கொள்வதற்காக பிரவேசித்த ஞாபகம் வந்தது. எப்போது எதற்காக அவ்விதம் நிகழ்ந்தது என்பதெல்லாம் ஒன்றும் தெரியவில்லை. 3 வருடத்துக்கு முன்னால் அவன் இந்த மலை மேலுள்ள முருகன் கோவிலின் திருவிழாவிற்கு வந்திருந்த போது அந்த பாழடைந்த கோட்டையை மேலிருந்து பார்த்திருக்கிறானே தவிர அதற்குள் பிரவேசிக்கவில்லை. பின் எப்போது தான் அங்கு வந்திருக்கக்கூடும்? இது என்ன பைத்தியக்காரத்தனமான எண்ணம்! கோட்டைக்குள்ளே மேலும் போக போக இந்த எண்ணம் உறுதிப்பட்டு வந்தது. மேட்டிலும் பள்ளத்திலும் கல்லிலும் காரையிலும் அவன் ஏறி இறங்கி நடக்கும்போது நிச்சயமாக இங்கே முன்னொரு முறை வந்திருக்கிறோம், ஆனால் அச்சமயம் இந்த இடங்கள் எல்லாம் இவ்விதம் இருந்ததில்லை என்று தோன்றியது. இன்னும் கொஞ்ச தூரம் சென்றதும் காடாக மண்டி கிடந்த மரம் செடிகளுக்கு மத்தியில் சிறு மண்டபம் இருப்பது தெரிய வந்தது. அதற்கு சற்று தூரத்தில் மேல் மச்சுக்களெல்லாம் தகர்ந்து விழுந்து கீழ்த்தளம் மட்டும் அதிகம் சிதையாமல் இருந்த ஒரு கட்டிடம் காணப்பட்டது. மேற்படி மண்டபமும் அப்பால் இருந்த கட்டிடமும் அவனுக்கு நன்றாக பழக்கப்பட்டனவையாக தோன்றின. எப்பொழுது எந்த முறையில் என்பது தெளிவாக தெரியவில்லை. தூக்க மயக்கத்தினால் நன்றாக யோசித்து ஞாபகப்படுத்தி கொள்ளவும் முடியவில்லை. எல்லாவற்றிற்கும் இந்த மண்டபத்தில் சிறு நேரம் படுத்து உறங்கலாம், உறங்கி எழுந்த பிறகு மனத்தெளிவுடன் யோசிக்கலாம் என்று தீர்மானித்தான். அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்காக மண்டபத்தின் விளிம்பில் தூண் ஓரமாக உட்கார்ந்தான். கீழ்த்தளம் அவ்வளவு சுகமாக இல்லை. குண்டும் குழியும் கல்லும் கட்டியுமாக இருந்தன. தலைக்கு வைத்துக் கொள்ளவும் ஒன்றுமில்லை. ஆனால் இனி ஒரு கணமும் தூக்கத்தில் சமாளிக்க முடியாது. கையை மடித்து தலைக்கு வைத்து கொண்டு படுத்து கொள்ள வேண்டியதுதான் என்று குமாரலிங்கம் எண்ணினான். அப்பொழுது எங்கேயோ பக்கத்து கிராமத்தில் கொக்கரக்கோ என்று சேவல் கூவும் சத்தம் கேட்டது. 2வது முறையும் கூவியது. 3வது தடவை சேவல் கொக்கரக்கோ என கூவிய போது குமாரலிங்கத்தின் கண்ணெதிரே இந்திர ஜாலமோ மகேந்திர ஜாலமோ என்று சொல்லும்படியான ஒரு மிகப்பெரிய அதிசயம் நிகழ்ந்தது. அவன் உட்கார்ந்திருந்த மண்டபம் புத்தம் புதிய அழகிய வசந்த மண்டபமாக மாறியது. மண்டபத்தை சுற்றியிருந்த காடுகள் ஒரு நொடியில் மலர்கள் பூத்து குலுங்கிய செடிகளும் மரங்களும் உள்ள உத்தியானவனமாயிற்று. அதற்கப்பால் இருந்த இடிந்த கட்டிடம் 3 அடுக்கு மெத்தையுள்ள அழகிய வேலைவாடுகள் அமைந்த அரண்மனையாயிற்று. இன்னும் அதற்கு அப்பால் முத்துக்களால் பூசப்பட்ட சுவர்களையுடைய கட்டிடங்கள் காணப்பட்டன. சிறிது சேதம் இல்லாமல் கோட்டை சுவர், கோட்டை வாசல், அதற்கு மேல் விமானம் ஆகியவை மங்களாகவும் ஆனால் முழு வடிவத்துடனே கண்ணெதிரே தோன்றின. இந்த மாயாஜால மாறுதல்கள் எல்லாம் 1 வினாடி நேரத்திற்குள் ஒன்றன் பின் ஒன்றாக நிகழ்ந்து குமாரலிங்கத்தை திக்குமுக்காடச் செய்தன. அதே சமயத்தில் அரண்மனை ஆசார வாசலில் நாதஸ்வரம் வாசிக்கும் இனிய ஓசையும் கோட்டை வாசலில் நகரா முழங்கும் சத்தமும் கேட்டன. நல்ல அந்தகாரத்தில் பளிச்சென்று மின்னும் மின்னலில் விஸ்தாரமான பூப்பிரதேசத்தின் தோற்றம் கண்ணுக்கு புலனாவது போல் அந்த பழைய கோட்டையின் அதிசயமான வரலாறு முழுவதும் குமாரலிங்கத்திற்கு ஞாபகம் வந்தது. ஏறக்குறைய இதே மாதிரி சந்தர்ப்பத்தில் 300 தடவை இந்த கோட்டைக்குள் தான் பிரவேசித்தது முற்றிலும் உண்மை. அதில் சிறிதும் சந்தேகமில்லை. இன்றைக்கு ஏறக்குறைய 100 வருடத்திற்கு முன்னால் தென்பாண்டி நாட்டில் மேற்கு மலை தொடருக்கு அருகில் 2 பெரிய பாளையப்பட்டு வம்சங்கள் பிரசித்தி பெற்று விளங்கின. ஒவ்வொரு வம்சத்தின் ஆளுகையிலும் சுமார் 300 கிராமங்கள் உண்டு. பழந்தமிழ் குடிகளாகிய 2 பாளையப்பட்டுக்காரர்களும் பூரண சுதந்திரத்துடன் சிற்றரசர்களாக ஆட்சி செலுத்தி வந்தார்கள். கீழே குடிகள் அவர்களுக்கு அடங்கி நடந்து வந்தார்கள். மேலே அவர்கள் மீது அதிகாரம் செலுத்துவதற்கோ கற்பம் கேட்பதற்கோ உரிய பெரிய அரசாங்கம் எதுவும் கிடையாது. அப்படி யாராவது கற்பம் கேட்டு வந்தால் அவர்களை எதிர்த்து போராடும் வீரமும் போர் வீரர்களும் அவர்களிடம் இருந்தார்கள். சோலைமலையிலும் மாறநேந்தலிலும் நீடித்து முற்றுகையை சமாளிக்கக்கூடிய பெரிய கோட்டை கொத்தளங்கள் இருந்தன. அந்த காலத்திலேதான் கம்பெனியாரின் ஆட்சி பாரத நாடெங்கும் பரவி வந்தது. பண்டம் விற்கவும் பண்டம் வாங்கவும் வந்த வெள்ளைக்கார வியாபாரிகள் முதலில் தங்கள் சொத்துக்களை பாதுகாத்து கொள்ள வீரர்களை சேர்த்து படை திரட்டினார்கள். பிறகு அந்த படைகளை வைத்து கொண்டு நாடு பிடித்து அரசாள தொடங்கினார்கள். அரசாட்சியெல்லாம் ஈஸ்ட் இந்திய கம்பெனியின் பேரிலே தான் நடந்தது. வியாபாரத்திற்கு வந்தவர்கள் அரசாங்கம் நடக்க தொடங்கினால் அதன் லட்சணம் எப்படி இருக்கும் என்று சொல்ல தேவையில்லை. எந்த முறையில் பொருள் திரட்டலாம், எவ்வளவு சீக்கிரத்தில் திரட்டலாம், இதுதான் அந்த கம்பெனி அரசாங்கத்தின் முக்கிய நோக்கமாக இருந்தது. நாட்டின் அரசாட்சி கையிலே இருந்தால் வியாபாரம் நன்றாக நடக்கிறது என்றும் லாபம் 1க்கு 4 மடங்கு கிடைக்கிறது என்றும் கண்ட பிறகு
மேலும் மேலும் ராஜ்யத்தை விஸ்தரிக்க தொடங்கினார்கள். சண்டையும் உயிர் சேதமும் இல்லாமல் சமாதான பேத உபாயங்களினால் சில பிரதேசங்களை தங்கள் ஆட்சிக்கு கீழ் கொண்டு வந்தார்கள். உடுத்தி கொள்ள சூட்டும் பூட்ஸும் வேட்டையாட துப்பாக்கியும் அழகு பார்க்க நிலை கண்ணாடியும் சபரக்கத்தியும் கொடுத்து சில மகாராஜாக்களை தங்கள் வசத்தில் கொண்டு வந்தார்கள். அந்தந்த பாளையக்காரர்களுக்கு விரோதி யார் என்று தெரிந்து கொண்டு விரோதிகளை பூண்டோடு அழித்து விடுவதாக வாக்குறுதி கொடுத்து சிலரை தங்கள் மேலதிகாரத்தை ஒப்புக்கொள்ள செய்தார்கள். இந்தியர்களின் பரம்பரை குல தர்மமான விருந்தோம்பல் குணத்தை உபயோகப்படுத்தி கொண்டு சில சிற்றரசர்களையும் ஜமீன்தார்களையும் பிரிட்டிஷ் கம்பெனி ஆட்சியின் அத்தியாந்த சிநேகிதராக்கி கொண்டார்கள். இந்த வருடம் சிநேகிதர்களாக இருப்பவர்களை அடுத்த வருஷம் அடிமைகளாகவும் ஆக்கி கொண்டார்கள். இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருந்த காலத்தில் சோலைமலை கோட்டையின் புராதன சிங்காதனத்தில் வீற்றிருந்து செங்கோல் செலுத்தி வந்த மகாராஜாதி ராஜ வீரராமலிங்க குலோத்துங்க ருத்ரதேவர் பிரிட்டிஷ் கம்பெனியரின் அத்தியந்த சிநேகிதரானார். கப்பல் ஏறி கடல் கடந்து வியாபாரம் செய்ய அந்த வெள்ளைக்கார சாதியினரின் அதி அற்புத சாமர்த்தியங்களை பற்றி ஏற்கனவே சோலைமலை மகாராஜா ரொம்பவும் கேள்விப்பட்டிருந்தார். எனவே ஆங்கிலேயன் ஒருவன் துப்பாக்கிகள் தோட்டாக்கள் சகிதமாக சோலைமலைக்கு வந்து மகாராஜாவுக்கு பெரிய சலாம் ஒன்று போட்டு சோலைமலை கோட்டையை அடுத்துள்ள காடுகளில் வேட்டையாட விரும்புவதாக தெரிவித்ததும் மகாராஜாவின் ஆனந்தம் அளவு கடந்ததாயிற்று. வேட்டைக்கு கிளம்பி போனார். ஆங்கிலேயன் அவருக்கு துப்பாக்கி உபயோகிக்க கற்றுக் கொடுத்தான். இம்மாதிரி ஆரம்பமான சிநேகிதம் சீக்கிரத்தில் நெருங்கிய அத்தியந்த நண்பாக முதிர்ந்தது. சீமையிலிருந்து மேற்படி ஆங்கிலேயன் கொண்டு வந்திருந்த இனிப்பும் போதையும் கொண்ட சாராய வகைகள் அவர்களுடைய நட்பு முதிர்வதற்கு ரொம்பவும் துணை செய்தது.